பண்ணு. ஏய் மனு, அங்க பாரு. ஐயோ மனு, ப்ளீஸ் மனு, நோ மனு, கம் ஆன், டோன்ட் வாரி. ஐயோ மனு, மனு ப்ளீஸ் மனு, திஸ் இஸ் டூ மச் மனு. எஸ் வோ மனு, வேக மனு, ஸ்லோவா போ. எஸ் எஸ், இட்ஸ் ஹேப்பனிங் திவ்யா. எனக்கு பயமா இருக்கு மனு.
Oh, God. Amma. Divya, what happened? Stomach pain. I can't get it. Let's go. I can't get it. I'm going to get it. I'll lift the lift. Okay, I'll go. Let's go. Hello, lift! Hello! Hey! Lift! Sir! I'm trying to get it. अरे नमिता नयनतारा त्रिशा स्नेहा जोधिया सिमरन ऐश्वर्या राय सरोजा देवी बदमनी खन्ना बल के पे सुंदरा बाल उंगल फोटा वे पाते पाते नमल की बड़ा बेजार आई पोच वहाँ नजमा वे और लड़की निकलो अच्छी लड़की नया लड़की खूबसूरत लड़की नमल आउंगल के लिफ्ट उड़ कर पौधे निम्बल कोच करेगो एक्सक्यूज मी बंटी रिपेयर है ची इमले के स्टोमक पेन इंगले कुछ हॉस्पिटल ड्रॉप अंडिंग ला वाले वाले चंगा मुंडा चोनी कुड़ी अंदर आओ जी आओ आओ अरे क्या हो भैया मोदल ले स्टेप नहीं है तू पिनाडी जैकी नहीं है रो ओके गो आओ जी आओ अरे डेली आयल स्मेल पातु पातु मच्छर के बोर अड़च पोचो लड़के स्मेल बहुत अच्छा है हाँ पीछे जाओ अम्मा कुछ बोल को अरे अम्मा क्या जुल्ला रखी को इन्हा बोलने कुरी किधो लड़की गड़बड़ा रख दा अयो नांग रेंट पे लवर्स इन्हा कल्याण अगला अरे क्या भैया कल्याण वर की नी काज जो पुण्य ही काय बच्चे अच्छा नहीं अरे भैया उनकी कच्चा मारी बहुत सूरत लड़की इनकी कच्चा लाइफ बड़ा बड़ा जालिया रखो हेलो वंडी नेते नांग यारगनो अरे शैतान ये इतना कुटी यार का छोड़ रहा है नी बने यार की को वंडी नेते ना वंडी नेते मना Mr. Mano, நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன நான் எல்லா மெம்பர்ஸ்டையும் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி யாராவது இருந்தா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் Okay, thank you, sir. It's okay. இது என்னுடைய கார்டு. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஷூர். வரேன் சார். चाला बांग दे। ये तो लेटेस्ट मॉडल सर। ओ बिन्ने। हैं। हे! अंकित निल। निलम। हाँ।
பதட்டமா ஓடியாரு, யாராச்சும் பின்னாடி அடிச்சாளா, இப்ப இருக்க பாக்கிற அடிச்சாளா கேக்குறேன். நீங்க சிங்கா? சிங்கா நான் நல்ல சிங்கம்ல. வால்டர் வெட்டியல் நம்ம கஜன் பிரதர் இல்ல, பெரியப்பா அவன்ல. சரி என்ன பிரச்சனை சொல்லு. வந்து அந்த சத்யாஜி என் லவரை கூட்டிட்டு. எந்த சத்யாஜி? அவன் தள்ளிட்டு போன ஓட்டு போன கூட்டு போன விவரமா சொல்லணும்ல. சக்க சிங்க இந்த விஷயத்த சிங்கமா இருப்பான் போல இருக்குல்ல. நீ ஒண்ணு கவலைப்பட, ஒரு 500 பணத்தை வெட்டி புடிச்சு கொண்டு கொடுத்துருவோம்ல. என்னடா பொறுக்காச்சல் காணாம போல பச்சை புள்ள மாதிரி பேத்த பேத்த புடிக்கிற. பார்த்தா பணக்கார ஒரு பையன் மாதிரி தெரியும். 500 பணம் இருக்காத உள்ள யோசிச்சா கொடுக்க தோணாதுங்கிற. புடிச்சு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் 5000 வாங்கிடல. சரியா பட்டுவால? ஆ இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நீங்க தானே? உங்ககிட்ட நான் சர்டிபிகேட் கட்ட முடியும். நான் தான் இன்ஸ்பெக்டர். நினைச்சேன், நான் நினைச்சது கரெக்டா. அவன் ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர் இல்ல. லாஹி லாஹி இல்லல்லாஹி முகமது ரசூல்லா ஆலமின். சத்யராஜா வந்ததும் அவன் தான், இன்ஸ்பெக்டரும் அவன் தான். அப்ப நம்மள குழப்பிருக்க. என்னெல்லாம் தனியா புலம்பிக்கிட்டு இருக்கா? நீ நல்லா கேள்விப்பட்டிருக்க. சீக்கிரமா அரசியலுக்கு வந்து பெரிய மந்திரி ஆயிரு. நல்ல ஐடியா, அப்படியே செய்யற. உங்க ஜீப்ல உங்க யூனிஃபார்ம் போட்டு சார் கிட்ட ஒருத்தன் கலாச்சு போயிருக்கான், அதுதான் இப்ப கேஸ். இதான் உலகத்துல பெரிய காமெடி. என் ஜீப்பே ஒரு ஷாப்ல விட்டு முன்னாடி என் ஜீப்பே எப்படி யூஸ் பண்ணிருப்பான் சார்? பண்ணிருக்கான் சார். இவரே சொல்றாரு. ஏன்னா நம்ம ட்ரெஸ் போட்டு எவனோ மாமூல் வாங்கிருக்காம்ல, அவனை யாருன்னு பார்த்து புடி. ஓகே சார். பை, நல்லா போக போடுங்க. அப்படியே அந்த லேடி இன்ஸ்பெக்டர் நம்ம பக்கம் மயங்கிற மாதிரி கொஞ்சம் தூக்கல போடுங்க பாய். அவங்க பேரு ஜெயலட்சுமி. என்னது? வி ஜெயலட்சுமி. அப்ப போக போட வேண்டாம். அவங்களே உங்ககிட்ட வருவாங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, லிஸ்ட்ல உங்க பேரு வரும். 6.2 ஹைட்ல இருப்பான்னு சொல்லியா? பல கெட்டப்ப மாத்தி மாத்தி வரான்னு சொல்லியா? என்ன பெரிய மகாராணியா இருப்பனும் சார். அவ யாரு என்னன்னு விசாரிச்சு அடுத்த கெட்டப்ல வந்து மிரட்டுறதுக்குள்ள புடிச்சிருங்க. மனோ என்ன? மனோ என் திவ்யாவை கடத்தி போனது இவன் தான். அந்த இன்ஸ்பெக்டர், அந்த சர்தாஜி எல்லாம் இவன் தான். அந்த புகை போடுற ஆளு. இப்ப யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது? சர்தார்ஜி மேலயா, இன்ஸ்பெக்டர் மேலயா, இல்ல போக போற மேலயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன பிடிச்சானோ? என் பேர் ஏரிச்சாமி, இன்ஸ்பெக்டர் ஏரிச்சாமி. நான் பாண்டிச்சேரி போலீஸ்ல வேலை செய்யறேன். டியூட்டில நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது என் ஹையர் ஆபீசரா இருந்தாலும் விட மாட்டேன். ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வராங்க, நாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். எஸ் சார். எஸ்ஐ சிவா பாண்டிச்சேரி ஈஸ்ட் போடு, எஸ்ஐ சங்கர பாண்டிச்சேரி வெஸ்ட் போடு. முதல்ல நீங்க ஜிப்ப போடுங்க. அம்மா, ஏய் டாக்டருக்கு போன போடு. எஸ் சார். கள்ளச்சாராய கேஸ் மாட்டினா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீ எல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சறதை நிறுத்திட்டீனா நான் எல்லாம் எப்படா சம்பாதிக்கிறது? என்ன ஒருத்தர் புடிச்சு கேட்ட போதுமா சார்? வெளியே எத்தனை பேர் காய்ச்ச மாட்டேன்னு சொல்றாங்க சார்? நீங்க தெருவுல தனியா நடந்து வரும்போது உங்க வாழ்க்கையில வேற யாராவது விளையாண்டாங்கன்னா? அது சரி, உங்க கூட எல்லாம் புருஷன் மாறன் ஒருத்தர் இருப்பாரு, அவரே எங்க? அவங்க தொல்லை தாங்க முடியாம தான் தனியா வந்தோம். தப்பு இல்லையா? இந்த கேட்ச் 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 அ கேட்ச். டார்ச் லைட் வியாபாரமா பண்றீங்க? ஷட் அப். நாளை காலையில 10 மணிக்கு எல்லா டார்ச்சுகளையும் உங்க புருஷங்களை விட்டு என்கிட்ட திருப்பி கொடுக்க சொல்லுங்க. நவ யூ கேன் கோ. நேத்து நைட் செகண்ட் ஷோ பார்த்து வந்த எங்க பொண்டாட்டிகளுக்கு டார்ச் லைட் கொடுத்தாச்சு. ஆமா, தைரியமா அதுவும் எங்களே வந்து திருப்பி கொடுக்க சொல்லிருக்கேன். ஏ ஆமா, உனக்கு என்ன திமிர் இருந்தா உரிமையா டார்ச் லைட் கொடுக்கற அளவுக்கு கள்ள தொடர்பு இருந்து? கள்ள தொடர்பா? அது மட்டும் இல்ல, போன வாரம் தீபாவளி தள்ளுபடியில ஆளுக்கு ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்க. டேய், அது நான் குடுக்கலடா. விக்காத புடவை எல்லாம் ஜவுளி கடைக்கு தள்ளி விடுறாங்கடா. டேய், இவனை இப்படியே விட்டா நம்ம வீட்டு ரேஷன் கார்டுல இவன் பேரை வர வச்சுமா? இவனை தூக்கிடா. இதுதான் என்னோட ஸ்பிளாஷ் பேக். இப்படித்தான் நான் தண்ணிக்குள்ள வந்தேன். இந்த ஏரிச்சாமியுடைய இந்த பக்கத்தை பாத்தீங்க, இனிமேதான் இன்னொரு பக்கத்தை பார்க்க போறீங்க. அங்க பாரியா, நம்ம ஏரிச்சாமி எசை தண்ணியில கிடக்குறாரு. ஆமா மிஸ்டர் ஏரிச்சாமி. எஸ் சார். உங்க நடவடிக்கையே சரியில்லை. என்ன சார்? ஏன் பீரல கால கழுவுனீங்க சார்? தமிழ்நாட்டு போலீஸ் ஆரிச்சாமி பீரை வச்சு மூஞ்சி கழுவும் போது
இந்த பாண்டிச்சேரி ஏரிச்சாமி கால் கழுவ கூடாதா சார்? அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. கால்லையா? அந்த பீர் கம்பெனிக்கார நம்ம டிபார்ட்மெண்ட் மேல 5 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்டு கேஸ் போட்டுருக்கான். ஓ மை காட். அதனால you are suspended for 3 months. சார். சாரி சார். ஒரு ஃபோன் வருது. ப்ளீஸ் பேசிக்கிறேன். ஹலோ. சொல்றா. என்ன பிரச்சனை? அப்படியா? உடனடியா வரேன். இமிடியேட்டா. ஓகே. ஓவர். சார். எஸ். என்ன எத்தனை மாசம் சஸ்பெண்ட் பண்ணீங்க? 3 months. அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இனி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அத தயவு செய்து 6 மாசமா மாத்த முடியுமா? என்ன மேன் சொல்ற? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை. நான் சென்னைக்கு போறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே. you are suspended for 6 months. Thank you sir. சார், திவ்யாவுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்ல. எனக்கு தெரிஞ்சதுல இருந்தே அவ இந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கா. நான் கேக்குறது என்னன்னா, அவளை யாராவது இங்க டிஸ்டர்ப பண்ணாங்களா இல்ல ஃபோன்ல மிரட்டினாங்களான்னு? அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வந்தது இல்லங்க. என்ன சவுண்டாங்க? எங்க கேர்ள்ஸ் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர், காக்கா வலிப்புக்கும் இந்த டான்ஸுக்கும் என்ன வித்தியாசம் மாஸ்டர்? அது வியாதி, இது ட்ரீட்மென்ட். நெக்ஸ்ட் ஐட்டம் ஏ தோல் மேல காலை போட்டு யாராச்சும் டான்ஸ் ஆடணும். நான் போடுறேன் மாஸ்டர். ஓ ஹைட் எனக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு நமிதா ஹைட்ல இருந்தா தான் கரெக்டா இருக்கும். யூ கோ 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 கோ. ஐ அம் ரெடி மாஸ்டர். உங்க ஹைட்க்கு என்னால கால் பட முடியாது. இடுப்புல வேணா ஏறி உட்கார்ந்துட்டுமா? இடுப்புல தூக்கி வச்சுக்கிறதுக்கு நீ என்ன தண்ணி கொடுமா? கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட். Hey, please stop the car. Yeah, I'll come. Where do you want to go? Nochukupa. Nochukupa? Hmm, irundala paravala. Yena oru maathiriye pesringa. Onne ipa na kidnap panna poren. Kidnap panna poringla? Yes. Romba vastiya pochu. Amma enga kootittu poya poringa? உன்னை பண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஓ பண்ண வீட்டுக்கா? அங்க போய் விவசாயம் பண்ண போறீங்களா? ஏய், இது விவசாயம் இல்ல. only drinks. ஆட, இந்த நைட்ல தண்ணி போட்டு நடு ரோட்ல ஆடுவாங்கள அந்த ரோட்ல இருக்கிற வீடுங்களா? ஏய், ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. இன்னொரு நாள் வெச்சுக்கலாங்களா? ஏய், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஓ, செவ்வாய்க்கிழமை விரதமா? ஆமா. என்ன விரதம்? செவ்வாய்க்கிழமையாச்சுன்னா யாராச்சும் கொண்டு போட்டு விடுங்க. ஆட்டோ அண்ணா நகர் போலாமா? நீ வேணா அண்ணா நகர் போ, நான் அம்ஜிக்கர போறேன். நானும் அம்ஜிக்கர தான் போறேன். வந்து ஆட்டோ வேணும். அப்புறம் எதுக்கு அண்ணா நகர் போலாமனு கேட்ட? எப்ப கேட்ட ரூட்டுக்கு வந்திருக்கீங்க? அதான் அப்படி போட்டு இப்படி வாங்கினே. வந்து ஆட்டோ வேணும். சரி ஏறு. அது அப்போ மீட்டருக்கு மேல கேப்பியா? என் வண்டிக்கு தான் மீட்டரே கிடையாது. ஆனா எங்கிட்ட மீட்டர் இருக்குதே, ஃபிட் பண்ணி ஓட்டு. உனக்கு எந்த ஊரியா? சேரி, பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரின்னு சொன்ன உடனே வண்டியே இப்படி போகுதேடா. அது சரி, கார் வாங்கணும்னா பாண்டிச்சேரி வாரீங்க, பீர் அடிக்கணும்னா பாண்டிச்சேரி வாரீங்க, கேட்டாக்க டாக்ஸ் ஃப்ரீங்கிறீங்க. ஆனா பாண்டிச்சேரியில இருந்து ஒரு உயர் காவல் அதிகாரி சிங்கார சென்னைக்கு வந்திருக்கிறேன். என்ன கூட்டு போறதுக்கு ஒரு கண்ணியமான வாகனம் இன்னும் வரலையாடா. என்னது, திவ்யாவை கடத்திட்டாங்களா? என்னடா விளையாடுறியா? நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாவே தானடா சுத்திக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த மாசம் கல்யாணம், பத்திரிக்கையெல்லாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தியாடா. இப்ப நான் புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறேன். ஆமா, கடத்தினவன் இருந்து தகவல் வந்ததா? எதுவும் வரல. பொதுவா கடத்துறவங்க பண்ற முதல் வேலையே பணத்துக்காக போன் பண்றதா? அது நடக்கல. ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தாலும் அது இந்நேரத்துக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதுக்கும் சான்ஸ் இல்ல. நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது விக்னு உன்னை கண்டுபிடிச்சதே இவனுக்காக தான் இருக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு கெட்டப் சேஞ்ச் பண்ணிருக்கானே. பயமா இருக்கடா, திவ்யாக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு. பயப்படாதரா மனோ, அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது. அவன் யாரு, எதுக்காக திவ்யாவை கடத்திருக்கான், எங்க ஒழிச்சு வச்சிருக்கான்றத நாம கண்டுபிடிக்கணும்டா. அதை விட முக்கியம், அவனுடைய ஒரிஜினல் கெட்டப் தான் என்ன, அவன் எப்படி தாண்டா இருப்பான்.